நான் 81ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டுக்கு வந்தேன். தமிழ்நாட்டுக்கு வந்ததும் நான் செய்த காரியம், கப்பலாலே இறங்கி, அப்போ கப்பலே வருவோம், கப்பலாலே இறங்கியதும் விழுந்து இந்த மண்ணை கும்பிட்டேன். காரணம் என்னவென்றால், நால்வர் பெருமக்கள் வாழ்ந்த மண், திருவள்ளுவர் வாழ்ந்த மண், கம்பர் வாழ்ந்த மண், இப்படி எத்தனை பெரியவர்கள் எனக்கு பிச்சை போட்டு விட்டு போயிருக்கிறார்கள், அவர்களை நன்றி பாராட்ட வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணிலே அவர்களுடைய காலடி தடம் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த மண்ணை நான் வணங்கினேன். அதற்கு பிறகு ஏதோ விதத்திலே என் குருநாதர் தொடர்பு, கம்பனடிப்பொடி அவர்களுடைய தொடர்பு எல்லாம் கிடைத்தது. 82ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், காரைக்குடி கம்பன் விழாவுக்கு கலந்து கொள்ள வந்தேன். சா கணேசன் ஐயா அவர்களே எனக்கு அழைப்பு அனுப்பி நானும் என்னுடைய நண்பர்கள் இருவரும் வந்தோம். அப்பொழுது எனக்கு 24 வயது. இந்த பேசிய பிள்ளைகளை எல்லாம் பார்த்த பொழுது எனக்கு அந்த எண்ணங்கள் தான் மனதிலே ஓடியது. மேடையிலே சிங்கங்கள் எல்லாம் நின்று கர்ஜித்த காலம் அது. மதுரையை ஸ்ரீராமகிருஷ்ணனாகட்டும், காந்திமதி அம்மாவாகட்டும், எங்களுடைய குருநாதராகட்டும், ஆசா ஞானசம்பந்தனாகட்டும், அது என்ன அது, எனக்கு புரியவே இல்லை. தேவலோகத்துக்குள்ளே நான் பிரவேசித்து விட்டேனோ என்று நினைக்கிற அளவு தான் அப்பொழுது சபைகள் இருந்தன, பேச்சாளர்கள் இருந்தார்கள். என்னுடைய குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களை 10 ஆண்டுகளாக அவர் எப்படி இருப்பார் என்றே தெரியாமல் நான் காதலித்திருக்கிறேன். அவருடைய வடிவம் கூட எனக்கு தெரியாது, அவர் எப்படி இருப்பார் என்று தெரியாது, எங்கிருக்கிறார் என்று தெரியாது. 10 ஆண்டுகளுக்கு பின்புதான் அவருடைய வடிவத்தை நான் கண்டேன். அவர் குடுமி வைத்திருக்கிறார் என்பதற்காக நானும் குடுமி வைக்க வேண்டும் என்று குடுமி வைத்து கொண்டேன். இப்போ இந்த நடிகர்களை பார்த்து மாணவர்கள் சில பேர் என்னென்னமோ பண்ணுகிறார்களே, அதுபோல் எனக்கு என் குருநாதர் தான் கதாநாயகன், அப்படித்தான் நான் நினைத்தேன். காரைக்குடியிலே ஒரு நாள், அப்பொழுதெல்லாம் இந்த இப்போ இருக்கிற வசதிகள் எல்லாம் பேச்சாளர்களுக்கு வழங்கப்படவில்லை. பொதுவாக ஒரு மடம் இருக்கும் அல்லது மண்டபம் இருக்கும், அதிலே ஆளுக்கு ஒரு துண்டை விரித்து விட்டு படுத்து விடுவார்கள். இது ஏதோ கொஞ்சம் சொல்ல வேணும் என்று என் மனம் துடிக்கிறபடியால் சொல்லுகிறேன், தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் அப்படி துண்டு போட்டுட்டு படுத்திருப்பார்கள். மேடையில் என் நிகழ்ச்சி முடிந்ததும் கூடியிருந்து சங்கமம் நிகழும். பேரறிஞர்கள் எல்லாம் சுற்றி இருந்து பேசுவார்கள். எங்களுடைய ஐயா ஒரு நாள் இப்படி உட்கார்ந்திருக்கிறார், சுற்றி வர ஆட்கள் இருக்கிறார்கள். ஐயாவுக்கு பின்னாலே நான் உட்கார்ந்திருக்கிறேன், நானும் என்னுடைய நண்பர் ஒருவரும் உட்கார்ந்திருக்கிறோம். அப்பொழுது இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பட்சிராஜன் என்று ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். அவருக்கு அப்பொழுது, அப்போவே அவருக்கு ஒரு 90 வயது இருக்கும், பெரிய அறிஞர். அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் வருகிறார். அவர் வந்த உடனே என்னுடைய குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் என்னை பார்த்து, சார் வர்றாரடா, போய் கும்பிடுங்கடா என்றார். போய் கும்பிடுங்கடா என்றார். நாங்கள் ஏற்கனவே அவரை கண்டு நானும் என் நண்பனும் அவர் காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிவிட்டோம். அது ஐயாவுக்கு தெரியாது. ஐயா சொல்கிறார், போய் அவரிடம் போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கடா என்றார். நான் என்ன செய்வது, நான் கும்பிட்டேன் என்று சொல்ல முடியுமா, எழும்புகிறேன். அந்த பெரிய மனிதர் அவர் சொன்னார், அதெல்லாம் பேஷாக ஆயிட்டுது. அவர் சொன்ன தமிழே சொல்லுகிறேன், அதெல்லாம் பேஷாக ஆயிடுச்சு, அவங்க பண்ணி நாங்கள் பண்ணிட்டேன். அது சொன்ன உடனே, அவர் சொன்ன உடனே எங்கள் ஐயா சொல்கிறார், அதுக்கு என்ன, அதுக்கு என்ன, அவங்கள இன்னொரு தரம் ஆசீர்வாதம் பண்ணுங்க, நல்லா இருப்பாங்க என்று சொன்ன. அத்தகைய குருநாதர்கள் வாய்த்தது தான் எனக்கு கிடைக்கிற இன்றைய மரியாதை என்று நான் நினைக்கிறேன். ஆசிரியர்கள் மாணவர்களை பாராட்ட வேண்டும் என்று இல்லை. இங்கே பேசின பிள்ளைகளை எல்லாம் கேட்ட பொழுது மெய்சில் இருந்தது. பாராட்ட வேண்டும் இல்லை. முதல் தரம் நான் காரைக்குடியிலே தற்செயலாக எனக்கு ஒரு பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது.
அது 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 பற்றி சொல்ல வேண்டாம், ஏற்கனவே நேரம் போய் கொண்டிருக்கிறது, பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. நான் ஏதாவது ஒரு புதிது சொல்ல வேண்டும் பேச்சாளர் பிள்ளைகளுக்கெல்லாம். நான் சொல்வது, உள்ளதை சொல்லாதே, நீ ஏதாவது ஒன்று உன் கருத்தாக சொல். நான் புதிதாக ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும் என்று நினைத்து நான் சொன்னேன், மேடையிலே வைத்து சொன்னேன், இந்த உலகத்திலே நல்லபடி வாழ்கிறவர்கள் மேலுலகத்திலே போய் தெய்வமாக மாறுவார்கள் என்று திருவள்ளுவர் சொன்னார். பையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொன்னார். அந்த செய்தி மக்களுக்கு சரியாக புரியவில்லை, இது நான் அங்கே சொல்லுகிறேன். ஏனென்றால் யார் தெய்வத்துள் வைக்கப்பட்டார் என்று தெரிந்தால்தானே யார் வையத்துள் வாழ்ந்தார் என்று கண்டுபிடிக்கலாம். மேலே போனவன் எவன் தெய்வமாக போனான், எவன் பேயாக போனான் என்று தெரியவில்லை. ஆகவே எவன் வாழ்வு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிற வாழ்வு என்று புரியவில்லை. அதனாலே அந்த செய்தியை சரியாக உலக மக்கள் புரியவில்லை என்பதற்காக கம்பன் வந்து அதே குரலை கையில் எடுத்துக்கொண்டு அந்த குரலை மாறி சொன்னான். என்ன மாதிரி சொன்னான், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றால் மக்களுக்கு புரியவில்லை, தெய்வத்துள் இருந்த ஒருவனை வையத்துக்கு கொண்டு வந்து வாழ வைத்து காட்டினான், அந்த வாழ்க்கை தான் வாழ்வாங்கு வாழ்கிற வாழ்க்கை என்று மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்று நான் சொன்னேன். இது முடிந்து நான் மேடையிலேருந்து இறங்கிவிட்டேன். அந்த காலத்திலே, இப்போ இந்த தம்பிமாருக்கும் இருக்கும், அந்த காலத்திலே மேடையில் ஏதாவது பேசிவிட்டால் யாராவது பாராட்ட மாட்டார்களா என்று நாக்கு நீட்டும், மனநாக்கு நீட்டும் அந்த தேனை நக்குவதற்காக. நானுமோ என்னுடைய குருநாதர் ஏதாவது சொல்வார் என்று பார்க்கிறேன், அவர் என்னை திரும்பியும் பார்க்கிறார்கள் இல்லை, திரும்பியும் பார்க்கவில்லை. எனக்கோ பெரிய ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் நன்றாக இருக்குமே என்று என் மனம் ஏங்கியது. யார் யாரை எங்கெங்கே பாராட்ட வேண்டும் என்று ஔவையார் சொன்ன ஒரு பாடல் இருக்கிறது, நேசனை காணா இடத்து நெஞ்சாரவே துதித்தல், விருப்பமானவர்களை அவர்கள் இல்லாத இடத்திலே பாராட்டு, ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே, வாச மனையாலை பஞ்சனையில் மைந்தருதமை நெஞ்சில் வினையாலை வேலை முடிவில் என்றான். பிள்ளையை எங்கே பாராட்டலாம் என்றால் மனதுக்குள்ளே பாராட்டி கொள்ள வேண்டும். பிள்ளையை வாய்விட்டு பாராட்டினால் அந்த பிள்ளையை தந்தையே கெடுக்கிறான் என்று அர்த்தம். இப்போ எல்லாம் அப்படி பாராட்ட வேணும் என்று சொல்லி கொடுக்கிறார்கள், அதான நாகரிகமா, பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுறதாம். பிள்ளையை வாய் திறந்து தந்தை பாராட்ட வேண்டும் என்று அவசியமே இல்லை, தந்தையினுடைய ஒரு பார்வையே சொல்லும் அப்பா சந்தோஷப்பட்டு விட்டார் என்று, அதுதான் பாராட்டு. அதை சொல்லிவிட்டு நான் ஐயாவுக்கு பின்னாலேயே போகிறேன். ஐயா எங்கேயோ போகிறார், அவருக்கு பின்னாலே நான் போகிறேன். அவர் ஒன்றும் அதை பற்றி பேசுகிறதாகவே இல்லை, எனக்கு மனம் சோர்ந்து விட்டது. அப்படி இந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டார், டே இங்கே வாடான்டார். நான் கிட்டே இல்லை போனேன். என்ன சொன்னேன் மேடையில் என்றார். நான் சொன்னேன், இப்படி திருக்குறளில் புரியலை, அதான் கம்பர் புரிய வைத்தார் என்று சொன்னேன். ஆ சரி, அப்படியே போய்விட்டார். அந்த கேள்வி திருப்பி சொல்லடா என்ற கேள்வியிலே எனக்கான பாராட்டிருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். மாணவர்களை இப்படித்தான் பாராட்ட வேண்டும். சும்மா கூப்பிட்டு வைத்து புகழ்ந்து நீ நல்லா பேசுனேன் என்று சொல்வதெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு பொய் வழக்கு. பிள்ளைகள் எல்லாம் நன்றாக பேசினார்கள், நன்றாக பேசினார்கள். நான் என்னுடைய திருக்குறள் மாணவர்களுக்கு சொல்வது, இந்த வர்ணாச்சிரம தர்மம் பற்றி சொல்கிற பொழுது இந்த ஆச்சிரம தர்மத்திலே மாணவ பருவம், இல்லறம், வானப்பிரஸ்தம் என்று ஒரு பகுதி இருக்கிறது. வானப்பிரஸ்தம் என்றால் என்னவென்றால், ஒரு பீரியட்டுக்கு ஒருவர் வாழ்ந்துருவார்கள், அந்த இடத்துக்கு இன்னொருவர் வந்து விடுவார். அதாவது சும்மா சொல்கிறேனே, ஒரு வீட்டிலே ஒரு தாய் அவள் கல்யாணம் பண்ணுறாள், ஒரு பெண் கல்யாணம் பண்ணுகிறாள், தாயாகிறாள், அவர்கள் வாழ்கிறார்கள். அந்த வாழ்க்கையினுடைய முடிவிலே மகனோ மகளோ மகன் பிறந்து விடுகிறான், மகன் பிறந்து அவன் வளர்ந்து விடுகிறான். இப்போ அவனுக்கு திருமணமாகிவிட்டது. திருமணமானால் இந்த தாயும் தந்தையும் என்ன செய்ய வேண்டும் என்றால் பிறகு குடும்பத்திலே இருந்து கொஞ்சம் ஒதுங்கி கொள்ள வேண்டும். அதுக்கு பேர் தான் வானப்பிரஸ்தம். ஏதோ இந்த அக்கினியை கொண்டு காட்டுக்கு போகிறது என்று சொல்கிறதெல்லாம் இதைத்தான். அதாவது அடுத்த தலைமுறையை நீ வாழ விடு, நீ வடிவ அழகாக வாழ்ந்து விட்டாய் அல்லவா, உனக்கு எல்லாம் கிடைத்து விட்டதல்லவா, கணவனோடு வாழ்ந்தாய் சந்தோஷம். இப்போ பிள்ளையும் அவனுக்கு ஒரு மனைவி வந்து விட்டால் அவனை வாழ விட வேண்டும், அதுதான் வானப்பிரஸ்தம். நானும் நினைக்கிறேன் இந்த மேடையிலையும் இந்த வானப்பிரஸ்தம் ஒன்று இருக்கிறது.
நாங்கள் நன்றாக வாழ்ந்து விட்டோம். மேடையிலே எங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைத்து விட்டது. இனி இந்த பிள்ளைகள் பேசுவதை கேட்டு மகிழ்வதுதான் எங்களுடைய காலமாக இருக்க வேண்டும் என்று எனக்கு மனதுக்கு தோன்றுகிறது. மகிழ்வது தான், ஏனென்றால் நான் இந்த சபையை பார்க்கிற பொழுது எனக்கு முன் வரிசையிலே எங்களுடைய அவ்வை நடராஜன் ஐயா, சிலம்பொலி செல்லப்பன் ஐயா அவர்களெல்லாம் உட்கார்ந்து அவர் பேர்பட்ட கடல்கள் எங்கள் பேச்சை கேட்டு அவர்களுக்கு என்னாக போகிறது. வந்து உட்கார்ந்திருந்து கேட்ட அந்த நிலையை எண்ணி பார்க்கிறேன். வயசு போனாலே கொஞ்சம் பிதற்ற தோன்றும். நான் நினைக்கிறது உண்டு, நான் இப்பொழுது என் மாணவர்களுக்கு சொல்வேன், 60 வயதாகும் வரைக்கும் உடம்பு உயிரை தாங்கும், அதற்கு பிறகு உயிர் உடம்பை காவ தொடங்கும். உயிருக்கு உடம்பை காவுவதே வேலையாக போய்விடும். அந்த பருவத்திலே இருக்கிறபடியால் இதெல்லாம் சொல்ல தோன்றுகிறது. சொல்லிவிட்டேன், இனி விஷயத்துக்கு வருகிறேன். சொல்வன்மை, கம்பனில் சொல்வன்மை, சுருக்கமாக இப்போ பிள்ளைகள் பேசினது தான் சொல்வன்மை என்று சொல்லிவிட்டு கூட நான் இறங்கலாம். கம்பனில் சொல்வன்மை என்பதிலே மனிதன் என்ற பிறவிக்கு கிடைத்திருக்கக்கூடிய தனிச்சிறப்பு, 6 அறிவுடையவன் என்று மனிதர்களை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். எல்லா மனிதர்களும் 6 அறிவுடையவர்கள் அல்லர் என்கிறார்கள் இலக்கணக்காரர்கள். மாவும் மாக்களும் 5 மக்கள்தானே 6 அறிவுடைய என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த 6 அறிவுடைய மனிதர்களுக்கு கடவுள் படைப்பிலே ஏதாவது சிறப்பை கொடுத்திருக்கிறானா என்றால் கொடுத்திருக்கிறான். அந்த சிறப்பு என்னவென்று கேட்டால், மனிதனுக்குத்தான் சிரிக்க தெரியும், மனிதனுக்குத்தான் சிரிக்க தெரியும், அது ஒன்று. அடுத்ததாக மனிதனாலே தான் மற்றைய ஜீவராசிகளிலே கருணை செய்ய முடியும். மனிதனுக்குத்தான் சிரிப்பும் வரும், அந்த கருணை செய்வதற்கு பேச்சு அவசியம். ஆகவே சிரிப்பும் பேச்சும் மனிதனுக்கான தனி அடையாளங்கள். மற்ற விலங்குகளாலே சிரிக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. அவற்றுக்குள்ளே அவை பேசிக்கொள்வது என்பது சில சப்த அடையாளங்களை தவிர ஒரு வரையறப்பட்ட ஒரு மொழி அல்ல. இந்த பேச்சும் சிரிப்பும் மனிதர்களுக்கு இருக்கிற சிறப்பு அம்சங்கள். அதனாலே தான் நரசிம்மராக இறைவன் வருகிறார். நரசிம்மராக இறைவன் வருகிற பொழுது இந்த இரணியனை கொள்வதற்காக அவர் அந்த